Lumber Yarder. ஹலோ நண்பா, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிஸ்கிமிங் சேனல். இந்த ஒரு வேலைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அப்படி பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாகவே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 நைட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 4 அப்டேட் கிட்ட 2 நைட் அப்டேட்டாக வரப்போது. ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 28ஆம் தேதி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கேரக்டர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் ஃப்ராக்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் போயா நோவ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்ல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரக் ஸ்கின் கொடுக்க போகிறாங்க. ஸோ எக்கச்சக்கமான அப்டேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு கன் ஸ்கின், ஸோ அதாவது டபுள் வெக்டாருக்குரிய கன் ஸ்கின் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க நண்பா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் என்ன ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா 2 நைட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கு நைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்பா நம்மளுக்கு கரெக்டாக 12 மணிக்கு மேஜிக் யூ ஃப்ராக்மெண்ட் கூறிய ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நண்பா. ஸோ இதை பற்றி மார்னிங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் வந்து ஒரு பாருங்கள். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 35 கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேஜிக் கியூப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி மார்னிங்கே பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம் நண்பா. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு 28ஆம் தேதி பீக் டே லாகின். ஸோ 4th anniversaryக்குரிய பீக் டே லாகின் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு தான். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து திவா கேரக்டர் கொடுக்க போகிறாங்க நண்பா. ஸோ திவா கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு லாகின் ரிவார்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 3 ஈவெண்ட். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட் பற்றி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வீக் டே லாகின் அப்போ நமக்கு வந்து திவா கேரக்டரும் கொடுக்க போகிறாங்க நண்பா. ஸோ அதை பற்றி தான் இப்போ எக்ஸ்பிளைன் க்ளீனாக பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள். ஸோ நம்ம லாகின் பண்ணுற இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆனிவர்சரிக்குரிய வெப்யூண்ட்டுக்குள்ளே போயிடணும். ஸோ அதில் போய் பார்த்துங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் போய் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா லாகின் ரிவார்டு நாளைக்கு போய் க்ளைம் பண்ணிக்கோங்க. ஸோ கேம் கூட ப்ளே பண்ண தேவையில்லை. இந்த ஒரு கேரக்டர் ப்ளே வாங்குறதுக்காண்டியாச்சும் பார்த்திங்க அப்படின்னா கேமை லாகின் பண்ணி உள்ளே போய் இதை எடுத்துக்கோங்க நண்பா. ஸோ நல்ல ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டருக்குரிய பவர் என்ன ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2 பவர் கிட்ட கொடுத்துருக்காங்க நண்பா. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பேசிவ் கேரக்டர் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேருமே தெரியாமல் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரக்டருக்கு 2 பவர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் பவர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கேரக்டர் வச்சு உங்கள் ஃப்ரெண்டை ரிவ்யூ பண்ணும்போது நண்பா. ஸோ அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 20% கிட்ட ஃபாஸ்ட்டாக ரிவ்யூ ஆயிடுவார். ஸோ மற்ற கேரக்டர் வச்சு ரிவ்யூ பண்ணதோட இந்த கேரக்டர் வச்சு ரிவ்யூ பண்ணும்போது நண்பா ஃபாஸ்ட்டாகவே ரிவ்யூ ஆயிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்பா 40 SP கிட்டே இன்ஸ்டண்ட்டாக ஏறிடும். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 பவருக்கு இந்த கேரக்டர் எடுக்கிறதுக்காண்டியாச்சும் நீங்கள் கேமை லாகின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு கேரக்டர் தான் நண்பா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு OB29ல் 2 கேரக்டர் வந்து ஒன்று டிமிட்ரி கேரக்டர் டாப் அப் பாயிண்ட்ல வந்துட்டு இந்த கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ எந்த கேரக்டர் கூட வச்சு பார்த்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு கேரக்டர் தான் நண்பா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு போயானோ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நண்பா. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 28 ஆகஸ்ட்லேருந்து 5th செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் மூலிமா பார்த்திங்கன்னா நண்பா நீங்கள் 5 போயா எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பெட்ரம்பிள் ரூம் கார்டு பார்த்திங்க அப்படின்னா க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நண்பா நீங்கள் வந்து 10 போயா எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா போயார் 20 கிட்ட எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 பெட்ரம்பிள் ரூம் கார்டு எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட்டு 28 ஆகஸ்ட்லேருந்து 5 செப்டம்பர் வரைக்கும் இருக்கிறனால நீங்கள் பொறுமையாகவே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நண்பா போயா எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மான்ஸ்டர் ட்ராக்காச்சுக்கு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நண்பா போயா எடுத்தாலே போதும். ஸோ இந்த ஒரு மான்ஸ்டர் ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக க்ளைம் பண்ணிக்கலாம். மான்ஸ்டர் ட்ராக் பார்த்தீங்கன்னா நண்பா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு லெஜெண்டரி மான்ஸ்டர் ட்ராக் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் போயா எடுத்து இந்த ஒரு ஈவெண்ட் மூலிமா இந்த ஒரு மான்ஸ்டர் ட்ராக் பார்த்தீங்கன்னா நண்பா ஃப்ரீயாக க்ளைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைமண்ட் ராயல் கிட்ட 40% கிட்ட ஆஃபர் கொடுக்க போகிறாங்க நண்பா. ஸோ இந்த ஒரு காட்டுவாசி பண்டல் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சர்வருக்கு 40% கிட்ட ஆஃபர் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு பண்டல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பண்டல் போகிறோம் நம்மளோட சர்வருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது நண்பா. நமக்கு இதே பேஸ் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் காட்டுவாசி பண்டல் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு பண்டலும் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு பண்டல் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பண்டல் வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட லக் இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாமல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் செலவு பண்ணாமல் டைமண்ட் ராயல் வச்சுட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லக் இருந்தால் மட்டுமே எடுங்க நண்பா. ஸோ தேவையில்லாமல் டைமண்டை ஸ்பென் பண்ணி அதை எடுக்காதீங்க. ஏன்னா 2 பண்டலுமே பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பண்டல் தான். இந்த ஒரு பண்டல் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு பண்டல் ப்ரோ வரும் அப்படி மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு கன்ஃபார்மான ஒரு லீக்கு கிடைக்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஈவினிங்கில் ஒரு பண்டல் சொல்லியிருப்போம். அந்த பண்டல் வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் பண்டல் கொண்டு வருவாங்க மக்களே. சரிங்க, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கு பேட்டருக்குமே பார்த்திங்க அப்படின்னா 50% கிட்ட ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு இங்கு பேட்டர் பண்டல் மேலே நீங்கள் க்ரேஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆஃபர் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பண்ணி எடுங்க. இந்த ஒரு பண்டல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஒரு இது ப்ரோ ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு கன் ஸ்கின் தான் மக்களே. சரிங்க, இந்த ஒரு கன் ஸ்கின் தான் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கு பேட்டராக வரப்போது. MPV கன் ஸ்கின் ஃபஸ்ட்டு உள்ள கன் தான்
பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிக ஸ்டோன் வச்சு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கண்ணுக்குரிய பவர் என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரேஞ்ச் டபுள் பஸ் ரீலோட் மைனஸ் பண்ணிருக்காங்க நண்பா. மேகசின் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ப்ளஸ் கூட்டியிருக்காங்க. நல்ல ஒரு கன் தான். ஸோ எம்பி ஃபைவ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இங்கு பெட்டர் கன் ஸ்கின் ஃபஸ்ட் டைம் மூடுறாங்க. நல்ல ஒரு தான் இருக்குது. எஃபெக்டிவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு கன் கிட்ட இருக்குது. ஸோ ஒன்று நான் எடுத்து காமிக்க போகிறேன் நண்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த கன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கன் தான் நண்பா. ஸோ பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. டேமேஜ் டபுள் பஸ் மேகசின் மைனஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. அக்யூரசி சிங்கிள் பஸ் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ ஃபஸ்ட் காமிச்ச கன் அப்படி உல்டாவாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிரீன் கலர் கன்னு நண்பா. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேமேஜ் சிங்கிள் பிளஸ் ஆர்மர் பென்டேஷன் டபுள் பிளஸ் கொடுத்துருக்காங்க. மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கன்னை வச்சு நீங்கள் ஓடும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கன்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் கம்மி பண்ணியிருக்கனால இந்த கன்னை தூக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்லோவாக ஓடுவீங்க. அதான் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் கம்மி பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு கன்னை பார்த்து முடிச்சிடலாம். இந்த கன்று பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் பிளஸ் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் சிங்கிள் பிளஸ் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரீலோட் ஸ்பீடை மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர போகிற எம்பி ஃபைவ் இன்குபேட்டர் கன் ஸ்கின். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா க்ளீனாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வர போகிற நியூ டாப் அப் யூனிட் பற்றி பார்த்துருவோம்பா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு எமௌட் கொடுக்க போகிறாங்க. அந்த எமௌண்ட் என்ன அப்படிங்கிறத அந்த ஒரு வீடியோ பார்த்தலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிக் ஸ்மாஷ் எமௌண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாப் அப் யூனிட்டாக வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி கடைசி நேரத்தில் கூட மாற்றினாலும் மாற்றலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா டாப் அப் யூனிட் நம்பவே முடியல நண்பா. ஏன்னா கடைசி நேரத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா மாற்றி விட்டுருதாங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இது வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். இந்த ஒரு பிக் ஸ்மாஷ் எமௌண்ட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை நண்பா, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு குளோபல் ஸ்கின் நமக்கு வந்து மோக்கோ அந்த ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டாப் அப் யூனிட்ல வர சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. உடனே கொண்டு வர மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாப் அப் யூனிட்டாகவும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா நமக்கு இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் அனிவர்சரிக்கு உரிய குளோபல் ஸ்கின் டாப் அப் யூனிட்ல வந்திருக்கு. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா உடனே நமக்கு வந்து குளோபல் டாப் அப் யூனிட்ல கொண்டு வர மாட்டாங்க நண்பா. ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் இந்த ஒரு குளோபல் ஸ்கின்னை டாப் அப் யூனிட்ல எதிர்பார்க்கலாம். நான் வந்து எதிர்பார்க்கறது பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டாப் அப் யூனிட் கொண்டு வராங்க. பட் இந்த ஒரு பிக் ஸ்மாஷ் அமௌண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டவுட் இருக்குது. நெக்ஸ்ட் வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஒரு குளோபல் ஸ்கின் பார்த்திங்க நண்பா நமக்கு வந்து டாப் அப் யூனிட்ல நெக்ஸ்ட் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்தில் நமக்கு எண்டில் எதிர்பார்க்கலாம் நண்பா. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வரப்போகிற நியூ டபுள் வெக்டார் கன் ஸ்கின் பற்றி பார்த்துக்கலாம் நண்பா. ஸோ அந்த டபுள் வெக்டாரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரும் ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. அதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் எண்டில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு டபுள் வெக்டார் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நண்பா, ஸோ லாவா எஃபெக்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா வெறித்தனமான ஒரு கன் தான். ஸோ நிறைய பேருமே ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கையில் நம்ம என்ன கன்னை சூஸ் பண்ணுவோம், அதாவது நம்ம ஐஸ் கன்னை சூஸ் பண்ணுவோமா இல்லை அப்படின்னா லாவா கன்னை சூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறத நிறைய பேருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட் டைப்பை நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு பிக்கை பாருங்கள் நண்பா. ஸோ இந்த ஒரு பிக்கில் பார்த்தாலே உங்களுக்குமே தெரிஞ்சிடும். டபுள் ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைக்கு ஒரு கலரு, இன்னொரு கைக்கு இன்னொரு கலரு. ஸோ ஆனால் சிங்கிள் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா லாவா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சிங்கிள் வெக்டார் நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாவா அந்த இதை எஃபெக்ட் தான் கிடைக்கும். ஸோ இது என்ன ஒரு ஈவெண்ட்டில் வரப்போது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்குமே கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ மேபி இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணுக்குரிய பவர் அப்படின்னு என்னது அப்படிங்கிறத கேட்பீங்க. ஸோ டேமேஜ் சிங்கிள் பஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் டபுள் பஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அது கூட பார்த்திங்க அப்படின்னா ரீலோட் ஸ்பீடை மைனஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ணுக்குரிய பவர். ஸோ கண்ணு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்டில் தான் இருக்குது. ஸோ கண்ணு பவர் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நண்பா நமக்கு வந்து இந்த ஒரு கோல்ட் ராயல் பண்டல் கிட்ட கொண்டு வர போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நண்பா மூணு பண்டல் கிட்ட இருக்குது. இந்த மூணு பண்டல் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஓட்டிங் மூலியமாக நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நண்பா ஸ்பெஷல் கோல்ட் ராயல் பண்டலாக இந்த ஒரு பண்டல் நம்மளோட சர்வருக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மூணு பண்டல் கிட்ட கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ அந்த மூணு பண்டலுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சர்வருக்கு வரப்போது. ஸோ எனக்கு பிடிச்ச பண்டல் பார்த்திங்கன்னா நண்பா அந்த சென்டரில் இருக்கிற அந்த டீ ஷர்ட் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பண்டல். ஓல்டு கோல்ட் ராயல் பண்டல் அந்த ஒரு பண்டல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த பண்டல் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்திங்க கோல்டு கைன் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை வச்சு எப்படியாச்சும் இந்த ஒரு பண்டல் நான் எடுத்துருவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பண்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வர போகிற நமக்கு டூ நைட் அப்டேட். ஸோ கிட்டத்தட்ட மூணு அப்டேட் கிட்ட இன்றைக்கி வரப்போது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு திவா கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லாகின் ரிவார்டாக வரப்போது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் ஃப்ராக்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் போயானோ ஈவெண்ட்டும் வரப்போது. அது கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்பா நமக்கு வந்து ஸ்பெஷல் கோல்ட் ராயல் பண்டலும் வரப்போது. சரிங்களா, இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டேரக்டாக லக்கி ராயில் ஆட் பண்ணிடுவாங்க ஸ்பெஷல் கோல்ட் ராயல். நீங்கள் கோல்டு காயின் வச்சிருந்தீங்கனாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து கோல்ட் ராயல் வவுச்சர் வச்சிருந்தாலும் சரி, ரெண்டுமே வச்சு இந்த ஒரு பண்டலை எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பண்டலை எடுத்துக்கோங்க நண்பா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோவில் எந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்மளோட சேனலில் மேக் பண்ண அந்த வீடியோ இப்போ பாருங்கள். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக மேக் பண்ணி போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சந்திக்கிறேன். டாடா பேசி யூடியூப்ல பிகாஸ் பாய்.